نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، ومن دخله كان آمنا، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، ومن كفر فإن الله غني عن العالمين. وعن عائشة رضي الله عنها أنها قالت: يا رسول الله، فلا نجاهد ونغزو معكم؟ قال: ولكن أحسن الجهاد وأجمله الحج، حج مبرور، أو كما قال عليه الصلاة والسلام. كني تركوا لي الله من الذي أنا لي இரண்டு ஆண்டுகளுடைய தடைக்கு பிறகு அல்லாஹுடைய அருளால் இந்த ஆண்டு உலகம் முழுவதிலிருந்தும் ஹாஜிகள் எல்லாம் மக்காவுக்கு சென்று விட்டவர்கள் பலர், தயாராகி கொண்டிருப்போர் பலர், நமது தமிழகத்திலிருந்தும் அரசாங்கத்தின் மூலமாக செல்பவர்கள், அவர்கள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து புறப்பட்டு விட்டார்கள். ஏகதேசம் அடுத்த வாரம் பிறவீட்டில் செல்லக்கூடிய மக்களும் ஹஜ்ஜுக்கான தயாரிப்பில் அவர்களும் புறப்பட்டிருப்பார்கள். இந்த நேரத்திலே ஹஜ்ஜுக்கு செல்வோருக்கும் ஹஜ்ஜு செய்யாத வசதி படைத்தோருக்குமான சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஹஜ் என்பது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வணக்கம். மற்ற எந்த வணக்கத்திலும் பார்க்க முடியாத ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வை இந்த உலகத்திலே சந்திக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அல்லாஹ்வை சந்திப்பது போன்ற ஒரு உணர்வை, ஒரு பேரானந்தத்தை தருகிற ஒரு வணக்கம் ஹஜ். எனவே ஹஜ் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து நிறைய செய்திகளை நமக்கு சொன்னார். ஹஜ்ரத்து அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள், அவர் மனம் திருந்தி காஃபிராக இருந்து மனம் திருந்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடம் பயித்து செய்யுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற போது அவர் வந்து தயங்குறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன தயக்கம் உமக்கு என்று? அவர் சொன்னார், சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் நான் முஸ்லீம் ஆகிறேன், உங்களிடத்துல பையத்து செய்கிறேன். என்ன நிபந்தனை? நான் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன், என் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா, நான் முஸ்லீம் ஆகிறேன்னு சொன்னார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களே, உமக்கு தெரியாதா, இன்னல் இஸ்லாம யஜுப்பு மா கான கபலஹு, ஒரு மனிதர் காஃபிரா இருந்து இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் காஃபிரா இருக்கும் போது செய்த அத்தனை பாவங்களையும் இஸ்லாம் அழித்துவிடும். வல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கபல, ஒரு மனிதர் ஹஜ் செய்யாமல் இருந்து ஹஜ் செய்கிறார் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்த அத்தனை பாவங்களையும் ஹஜ் அழித்துவிடும். வல் ஹிஜ்ரத்து தஹ்திமு மா கான கபல, ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்கிறார் என்று சொன்னால் முன்னால் செய்த பாவங்களை எல்லாம் ஹிஜ்ரத் அழித்துவிடும். இங்க பாருங்க, இஸ்லாம் ஹிஜ்ரத்தை போல ஹஜ் செய்வதன் மூலம் முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொன்னார். ஒரு முறை ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிஹாத் உயர்ந்த வணக்கமாக இருக்கிறது, ஆண்கள் உங்களோடு வருகிறார்கள் மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய, பெண்களாகிய நாங்களும் உங்களோடு வருகிறோமே, போருக்கு வருகிறோமேன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, போரில் சிறந்த போர் எது தெரியுமா? உன்னதமான ஜிஹாத் என்ன தெரியுமா? ஹஜ்ஜும் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் தான். அதனால பெண்களாகிய உங்களுக்கு ஹஜ் தான் ஜிஹாது. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, இதை எப்ப பெருமானார் சொல்லி நான் கேட்டேனோ அதற்கு பிறகு ஆண்டுதோறும் ஹஜ் செய்யாமல் இருந்ததே கிடையாது. அதிலிருந்து தொடர்ந்து ஹஜ் செஞ்சாங்க. பெருமானார் காலத்துக்கு பிறகும்
தொடர்ந்து ஹஜ் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு என்று பெருமா அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹஜ் என்பது ஜிஹாத், ஹஜ் என்பது ஒரு சிறிய துறவரம். இஸ்லாத்திலே வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமான துறவி வாழ்க்கை வாழ அனுமதி இல்லை. ஹஜ்ஜுங்கிறது ஒரு சின்ன துறவரம். ஏன்னா ஹஜ்ஜில் சில கட்டுப்பாடுகள், நறுமணம் கிடையாது, எண்ணெய் பூசக்கூடாது, ஒரு வகையான பரட்டை தலையோடு தான் இருக்கணும் ஹஜ்ஜினால. இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, எஹ்ராமில் வாசனை இல்லாத சோப்பு போட்டுக்கலாமா, வாசனை இல்லாத எண்ணெய் பூசிக்கலாமா, எஹ்ராமில் எவ்வளோ நேரம் இருக்க போகிறோம். எஹ்ராமை பற்றி பெருமானார் சொன்னாங்க, ஹஜ்ஜுன்னு சொன்னாலே அஷ்ஷாஸு தஃப்லு தான், பரட்டை தலையோடு இருப்பதும் அழுக்கோடு இருப்பதும் ஹஜ்ஜுன்னாங்க. அதனால கொஞ்சம் இந்த சின்ன துறவரம் தான் ஹஜ்ஜுங்கிறது. நாம் அனுபவித்துக் கொண்டிருந்த சில சில்லறை விஷயங்களை விடுறது ஹஜ்ஜுங்கிறது. எல்லா நபிமார்களும் செய்த வணக்கம் ஹஜ்ஜு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த மரணத்திற்கு முந்தைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்கிறோமே, அந்த பயணத்தில் வருகிற போது ஒவ்வொரு பள்ளத்தாக்கை கடக்கிற போதும் இங்கிருந்து எந்தெந்த நபி ஹஜ்ஜு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஜ்ஜுர் ரௌஹா அப்படிங்கிற இடத்தை கடக்கும் போது சொன்னாங்க, இந்த இடத்திலிருந்து 70 நபிமார்கள் தல்மியா சொல்லி ஹஜ் செய்தார்கள் சொன்னாங்க. ஃபஜ்ஜுர் ரௌஹாங்கிற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவாயை கடக்கிறாங்க, ஒரு கணவாய்க்கு வருகிறார்கள். கேட்டாங்க இந்த பள்ளத்தாக்கினுடைய பேர் என்னன்னு கேட்டாங்க. இப்போ மக்கள் சொன்னாங்க இதுக்கு பேர் வாதில் அஸ்ரா, வாதில் அஸ்ரான்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாதில் அஸ்ரா இது கஅன்னி அரா அஹி மூசா, என் சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாமை நான் பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் இங்கிருந்து தான் தல்பியா சொன்னார், இந்த வாதின் அஸ்ரக் என்ற பள்ளத்தாக்கில் இருந்து தான் என் சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லி புறப்பட்டாரு, இப்போ நான் அவரை பார்ப்பதுவும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. பிற மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தல்பியாவையும் சொன்னாங்க. அவங்க சொன்ன தல்பியா என்ன, லப்பைக அன அப்துக லதைக லப்பைக், லப்பைக அன அப்துக லதைக லப்பைக், லப்பைக் வந்து விட்டேன் நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய அடிமை லப்பைக்கு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க, இதனுடைய பெயர் என்னன்னு கேட்டாங்க. மக்கள் சொன்னாங்க இந்த பள்ளத்தாக்கின் பெயர் ஹர்ஷான்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் சொன்னாங்க, இந்த பள்ளத்தாக்கில் இருந்து என் சகோதரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்னதை இப்போதும் நான் பார்ப்பது கொண்டு இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து தல்பியா சொன்னாங்க. அவர் சொன்ன தல்பியா என்ன, லப்பைக்க ஃபர்ராதில் கர்பி லப்பைக், என்ன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் அல்லவா, அவர் தல்பியால் அதை சொல்றார், லப்பைக ஃபர்ராதில் கர்பி லப்பை, துன்பத்தை நீக்கக்கூடியவனே இதோ வந்து விட்டேன்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தல்பியாவை சொன்னாங்க, இந்த இடத்திலிருந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டு போறதை நாம் பார்க்கிற மாதிரி இருக்குது. அவங்க தல்பியால சொன்னாங்க, லப்பைக்கான அப்து வபுனு அமதி, இறைவா இதோ வந்து விட்டேன் நான் உன்னுடைய அடிமை. ஏன்னா ஒரு கூட்டம் அவர்களை கடவுளாக கடவுளுடைய குமாரனாக ஆக்கிவிட்டது அல்லவா, அதனால அவங்க சொன்னாங்க, நான் உன்னுடைய அடிமை, இவனு அமர்த்திக்க உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்னதாக சொன்னாங்க. எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறான், ஹஜ்ஜே செய்யாத நபிமார்கள் யாருமே இல்லை ரெண்டு பேரை தவிர, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேரை தவிர எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்களாம். அத்தனை நபிமார்களும் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்க என்று சொன்னாங்க. அப்ப எல்லா நபிமார்களும் செய்த ஒரு ஒப்பற்ற வணக்கம் தான் இந்த ஹஜ்ஜுங்கிறது. அதனுடைய சிறப்புகள் நிறைய நாம சொல்லியிருக்கிறோம். வசதி உள்ளவர்கள் வாழ்க்கையில ஒரு தடவை கடமை இருந்தாலுமே கூட வசதி உள்ளவர்கள் 5 வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ்ஜு செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. நல்ல பெரும் பணக்காரர்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஜ்ஜு செய்யலன்னா அவரை பாக்கியமற்றவர் என்று சொன்னார், பாக்கியம் இல்லாதவர். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஹஜ்ஜுக்கு வந்து அவங்க கணக்கு வச்சதுலாம் இல்லை. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா 40 ஹஜ்ஜு செஞ்சாங்க, சயீத் பின் முஸய்யிப் ரஹிமஹுல்லா 70 ஹஜ்ஜு செஞ்சாங்க. முன்னோர்கள் எல்லாம் ஹஜ்ஜு கணக்கில்லாம தான் செஞ்சிருப்பாங்க. அது வாழ்க்கையில ஒரு தடவை செய்யக்கூடிய வணக்கம் அல்ல. அதனால அருமையானவர்களே, ஹஜ்ஜு செய்யாதவர்களும் விரைவில் ஹஜ்ஜ செய்ய முற்படுங்க. ஹஜ்ஜ வந்து தயவு செய்து வீடு கட்டுறதுக்காண்டி பணம் வச்சிருக்கிறேன், மகளுக்கு கல்யாணத்துக்காண்டி வச்சிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி தயவு செய்து ஹஜ்ஜை பிற்படுத்தாதீர்கள். ஏன்னா 3 பேர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளவர்கள், 3 பேருக்கு அல்லாஹ் பொறுப்பாளியாக இருக்கிறான். ஒரு மஸ்ஜிதை நோக்கி ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னா நடந்து அல்லாஹ் அவருக்கு பொறுப்பாளி. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில போறாருன்னா அவருடைய விஷயத்துல அல்லாஹ் பொறுப்பாளி.
ஒருவர் ஹஜ்ஜுக்காக கிளம்பி விட்டால் திரும்பி வருகிற வரை அவருக்கு அல்லாஹ் பொறுப்பாளர். எனவே ஹஜ்ஜு செய்தவர் ஏழையானதாக தடுக்கிறம் இல்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டாலே அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கறான். எனவே ஹஜ்ஜை பொருட்படுத்தாதீங்க. காலம் மோசம், இப்பயும் பாருங்க அடுத்தடுத்து என்னென்னமோ வருதுன்னு பயமுறுத்துறாங்க. அதனால கிடைச்ச சந்தர்ப்பம் இன்னும் இருக்கிற இப்ப யாருக்காவது ஹஜ்ஜுக்கு செல்கிற அளவுக்கு பணம் இருந்தா ஏதாவது நிறைய முடிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு டிராவல்ஸ்ல வழி இருந்தா ஹஜ்ஜுக்கு போயிருங்க. அடுத்த வருஷம் செய்யலாம்லாம் நினைக்காதீங்க. பல்லிய தாஜல் ஹஜ்ஜு கடமையானா சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜு கடமையான அத்தனை பணக்காரங்க மீதும் கட்டாயம் என்னன்னு சொன்னா வசியத்து செஞ்சு வச்சாது. யாருக்கு எப்ப மௌத்து வருதுன்னு தெரியல. ஹஜ்ஜு செய்ய மௌத்தாயிட்ட குற்றவாளி. அதனால ஹஜ்ஜு கடமையானவர்கள் இன்னும் பரதான ஹஜ்ஜை முடிக்கலன்னா வசியத்து பண்ணி வச்சிருங்க. நான் ஹஜ்ஜு செய்யாம இருக்கிறேன், ஒருவேளை எனக்கு மௌத்து வந்து விட்டால் என் சொத்தில் இருந்து ஹஜ்ஜு செய்யுமாறு வசியத்து செய்கிறேன் என்று வசியத்து செய்யுங்க. அப்படி வசியத்து செஞ்சாதான் ஒருவேளை நீங்க ஹஜ்ஜு செய்யாம மௌத்தாயிட்டா உங்க சார்பா யாராவது ஹஜ்ஜு செஞ்சா அது உங்களுடைய ஹஜ்ஜு ஆகும். பதிலி ஹஜ்ஜு பதிலி ஹஜ்ஜுன்னு சொல்றோமே, பதிலி ஹஜ்ஜின் எப்ப ஆகும்னா ஏற்கனவே இறந்து விட்டவர் வசியத்து செஞ்சிருக்கணும், வசியத்து செஞ்சிருக்கணும். அதனால வசதி உள்ளவர்கள் இந்த வருஷம் வரைக்கும் போகல, அடுத்த வருஷம் போயாகணும்னு உறுதி பண்ணுங்க. ஒருவேளை மூத்து வந்துட்டா என்ன செய்யறது, எழுதி வச்சிருங்க. இப்ப ஹஜ்ஜுங்கிற இந்த வணக்கத்தை தயவு செய்து தள்ளி போட வேண்டாம், பிற்படுத்த வேண்டாம். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு மூன்று நிலைகளில் மரணம் வறுமையானால் அந்த மரணம் நிச்சயமாக நல்ல மரணம், ஈமானுடைய மரணம் என்று சொன்னான். நல்ல மரணம் மூன்று விஷயங்களுக்கு பின்னால மூத்தானா, ரமதான் முடிந்ததும் ஒருவர் மூத்தானால், ரமதான நோன்பு வச்சிருந்தார் முடிஞ்சதும் மூத்தானால் அவர் சொர்க்கவாதி. ஒருவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததும் மூத்தானாரு, அவர் நிச்சயம் சொர்க்கவாதி. உம்ராவுக்கு போயிட்டு வந்ததும் மூத்தானாரு, அவர் சொர்க்கவாதி. இதை உலமாக்கள் சொன்னார். அதுல உமர் ரதியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்த காலத்துல கலீஃபாக்கள் ஆண்டுதோறும் ஹஜ்ஜுக்கு செல்வாங்க. அவங்க மரணித்த அந்த இருபத்தி அதாவது ஹிஜ்ரி 23 வருடம் கடைசி ஹஜ்ஜுக்கு அவங்க புறப்படுறாங்க. அந்த ஹஜ்ஜு முடித்து விட்டு திரும்பி வருகிற போது அவங்க மனத்துல என்னப்பட்டதோ தெரியல. இப்போ அவங்க சொல்றாங்க, ஒரு இடத்துல உட்காந்து அல்லாட்ட இப்படி உரையாடுறாங்க, அல்லாட்ட பேசுறாங்க, கபீரா சின்னி, வயசு எனக்கு அதிகமாயிடுச்சு, வலாஃபத் குவ்வத்தி, என்னுடைய உடல் வலிமையும் முன்ன மாதிரி இல்லை, பலவீனம் ஆயிடுச்சு, வந்தசரத்துல ஐயத்தி, என்னுடைய நாடும் மக்களும் விசாலமா நிறைய ஆயிட்டாங்க, இனிமே இந்த மக்களுக்கு நான் ஆட்சியாளராக இருந்தா நான் கடமையை கரெக்டா செய்ய முடியுமான்னு தெரியல. அதனால பாருங்க அந்த இடத்துல துவா செய்யறாங்க, வழியில ஹஜ்ஜ முடிஞ்சு திரும்பி வரும்போது, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வ மௌதன் ஃபீ பலதி ரசூலி, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில ஷஹாதத்தை கேட்கிறேன், உன்னுடைய நபியின் நகரத்தில் மரணத்தை கேட்கிறேன். துவா செஞ்சு சில நாட்கள் தான் மதீனா வர்றாரு. துல்ஹஜ் கடைசியில முஹர்ரம்ல ஷஹீதாக்கப்பட்டான். துவா செஞ்சு சில நாட்கள் ஹஜ்ஜு முடியுது, வர்ற வழியில துவா செய்யறாரு. ரெண்டே வார்த்தை தான், அஸ்அலுக்க ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வ மௌதன் ஃபீ பலதி ரசூலி. வந்தாங்க ஃபஜ்ருடைய தொழுகையில ஒரு மஜூசி அவர்களை ஒரு கத்தியால குத்தினால் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அல்ல ஷஹாதத்தையும் கொடுத்தான். ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, என்ன தாக்கியவன் முஸ்லீம் இல்லையேன்னு கேட்டாங்க. இல்ல அல்லாஹ் புகழ்ந்தான், அல்லாஹ் ஒரு முஸ்லீமுடைய கையால என்னுடைய மரணத்தை வைக்கல, ஒரு காபிர் தானே என்ன குத்தி இருக்கிறான், அல்லாஹ் புகழ்ந்தாங்க. ரெண்டாவது கோரிக்கை என்ன, நபியுடைய மதீனாலும் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றல, பெருமானாருக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. அந்த கோரிக்கை யார்கிட்ட கேட்டாங்க, ஆயிஷா இடத்துல அனுமதி கேட்டாங்க. நான் அங்கு அடக்கப்படுவதற்கு அனுமதி கொடுங்கள், இதற்கு ஆயிஷா அனுமதி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கு அடக்கம் செய்யப்பட்டான். சொல்ல வர்றது, மூணு நிலைகளுக்கு பின்னால ஒரு மனிதனுக்கு வருகிற மரணம் என்பது மிகச்சிறந்த மரணம். அதனால அருமையானவர்களே, ஹஜ் என்பது மிக ரசித்து ருசித்து செய்யப்படுகிற ஒரு வணக்கம். ஹஜ்ஜுக்கு செய்கிற செல்லக்கூடிய பெருந்தகைகள் ஹாஜிகள் எல்லாருடைய கவனத்திலே நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுடைய சிந்தனை எல்லாம் ஒரே விஷயத்துல காபாவை பார்க்கறது, அல்லாஹ்வுடைய இல்லத்தை தரிசிக்கிறது, மதீனா முனவ்வரா செல்றது, இந்த ஆசைகள் இந்த ஆர்வத்துல தான் அவங்க உள்ள இருக்கணுமே தவிர யாருக்கு சொன்னோம் சொல்லல. முசாஃபஹா இந்த சிந்தனை எல்லாம் தயவு செய்து விடுங்க. உங்களுடைய முழு கவனமும் புனித மக்கா நகரத்தின் மீதும் புனித மதீனா மீதும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய இல்லம் அமைந்திருக்கிற பைத்துல்லா அது எவ்வளவு புனிதமானதுன்னு சொன்னா அதனுடைய புனிதத்தை விளங்கிக் கொள்ளணும். அசல்ல புனிதம் என்பது அந்த காபா அமைந்திருக்கிற இடம், அதுதான் புனிதம். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த இடத்தினுடைய புனிதத்தை காப்பதற்காக மக்காவை சுற்றி பல கிலோமீட்டர் வரைக்கும் புனித எல்லை ஹரம்,
எல்லாருக்கும் தெரியும். அந்த இடம் தான் அசல காபா அமைந்திருக்கிற இடம் மட்டும்தான் புனிதமானது. ஆனா அல்லாஹால என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த மக்காவுடைய அந்த புனிதத்தை விரிவுபடுத்துவதற்கு அல்லாஹ் என்ன மக்காவை சுத்தி ஒரு என்னங்க ஒவ்வொரு ரூட்ல ஒவ்வொரு வழி இருக்குது. மதீனா போற வழியில தனிங்கிற எல்லை வரைக்கும் ஹரம் இருக்குது, அததான் மஸ்ஜித் ஆயிஷா இருக்கிற இடம் சொல்லுவோம். ஜித்தா போற வழியில ஹுதைபியா வரைக்கும் ஹரமுடைய எல்லை இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் ஹரமுடைய தாய் போகிற வழியில ஜஹரானா வரைக்கும் ஹரமுடைய எல்லை இருக்குது. மக்காவை சுத்தி 20-25 கிலோமீட்டர் வரைக்கும் ஹரம். ஏன்னா அந்த இடத்தினுடைய புனிதத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காக அந்த முழு எல்லையும் ஹரமாக ஆக்கியார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்கிற போது கடைசியா காபாவை பார்த்து கொண்டுதான் சொல்றாங்க, காபாவை பார்த்து கொண்டு சொல்றாங்க, மா அஅலம ஹுர்மத்த, உன்னுடைய கண்ணிய மகத்துவம் என்ன? எனக்கு தெரியும் அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமி இந்த மக்கா தான். அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிரியமான நகரம் இந்த மக்கா. இந்த மக்கள் என்னை விட்டு இங்கிருந்து வெளியேற்றாவிட்டால் நான் வெளியில் இருக்க மாட்டேன்னு சொன்னான். இதெல்லாம் ஞாபகத்துல வரணும். புனித மக்காவை நெருங்குற போது, ஹாஜிகள் ஹரமுடைய எல்லையை நெருங்குகிற போது எந்த நகரத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நகரம் உலகத்தில் என்று சொன்னார்களோ அந்த நகரத்தில் காலெடுத்து வைக்கிறேன் என்ற ஆசைகள் வரணும். இந்த செய்தி எல்லாம் ஒரு ஹாஜிக்கு விலங்க ஹஜ்ஜுக்கு போறவருக்கு இப்ப இருந்தே ஓடணும். அவருடைய தூக்கத்துல, அவருடைய விழிப்புல, சாப்பிடும் போது, நடக்கும் போது இந்த செய்திகள் எல்லாம் ஓடணுமே தவிர, நாம மற்ற விஷயத்துலதான் கவனம் செலுத்துறோமே தவிர, எத்தகைய புனித ரெண்டு நகரங்களுக்கு நாம் செல்ல இருக்கிறோம் அதை நம்ம சிந்தனையில வச்சுக்கிறதே கிடையாது. மதீனா முனவ்வரா அதை ஒரு தனி சிறப்பாக நம்ம பேசணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது பயணம் சென்று திரும்பி வருகிற போது மதீனாவுடைய மலைகளை பார்த்தாலே ஆரம்பிச்சிருவாங்க, இதோ மதீனா தெரிகிறது சொல்லுவாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் மதீனா தெரிகிறது. இது எப்படிப்பட்ட நகரம்? தாபத்துன் தைபத்துன், மனமிக்க நகரம் சொல்லுவாங்க. இதோ வஹத் மலை தெரிகிறது, யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, நாம் அதை நேசிக்கிறோம், அது நம்மை நேசிக்கிறது என்று சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரு நகரத்திற்கு மாநகரம் என்ற பெயரை பெற்ற நகரம் மதீனா தான். அது மதீனானா என்னென்ன? மதீனானா மாநகரம் என்று அர்த்தம். பெருமானாருடைய புனித உடலை தாங்கி நிற்கிற அந்த நகரம் தான் நகரம் என்று சொல்ல தகுந்தது. மாநகரம் என்று சொல்ல தகுந்தது எது? அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் புனித உடல் இருக்கிற மண்ணுக்கு பெயர் தான் அல் மதீனானா மாநகரம் என்று அர்த்தம். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல ஆசாசியா இருக்கணும். எப்ப மக்காவை பார்ப்போம், எப்ப அல்லாஹ்வுடைய வீட்டை பார்ப்போம், எப்ப ரவுலாவை பார்ப்போம், இதுதான் நம்முடைய சிந்தனைகளை ஓடணும். நம்ம அதை விட்டு விட்டு அறிவிப்புகள் எழுதி போடுறதுல, யாருக்கு சொன்னோம் சொல்லலைங்கிறதுல சொல்லுங்க, சொந்த பந்தங்கள் சொல்லுங்க, நெருங்கிய உறவினர்களுக்கு சொல்வது தவறல்ல. ஆனா அதற்காக விளம்பரங்களும் முசாபஹாக்களும் இந்த சிந்தனைகள் வேண்டாம். இன்றைக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருப்பது உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லா டெஸ்டும் எடுக்கிறாங்க. அதனால உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துங்க. அங்கேயும் பயணங்கள் செஞ்சு எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாத்தையும் குடிக்கிறோங்கிற பேர்ல புறப்படுற நேரத்தில் சளி ஏற்பட்டா கூட பிரச்சனை, நல்லா பாதுகாக்கட்டும். யாருக்கும் எந்த தடைகளும் வர வேண்டாம் என்பதுதான் நான் நல்லெண்ணத்தின் அடிப்படையில உங்கள் மீதுள்ள அன்புல சொல்றேன். இந்த மாதிரி கூல்டிங்ஸ் எல்லாம் குடிச்சு சளி இழுத்து வச்சிடாதீங்க. ஏர்போர்ட்ல அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு பயணம் அங்கு போய் சேர்ந்து காரியங்களை முடித்து திரும்புகிற வரைக்கும் உடல் நலத்தில் ஹாஜிகள் கவனம் செலுத்தின. அருமையானவர்களே, ஹஜ்ஜு செய்யாதவர்களும் இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு வெகு சீக்கிரத்தில் ஹஜ்ஜு செய்யணும் என்ற முடிவுக்கு எல்லாருமே வரணும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நாம சொல்றது இந்த பயணமே கஷ்டம்தான். ஹஜ்ஜுங்கிற இந்த பயணமே கஷ்டம். கஷ்டமே இல்லாத ஹஜ்ஜு அப்படிங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஹஜ்ஜு நீங்க எவ்வளவு சொகுசான டிராவல்ஸ்ல நீங்க போனாலும் சரி, ஹஜ்ஜில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். கஷ்டம் இல்லாம ஹஜ்ஜை நீங்க பார்க்கவே முடியாது. இந்த பயணத்துல நடக்கிற எல்லாவற்றையும் பொருந்தி கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிற போது நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. பெருமானாருடைய ஹஜ்ஜுடைய முழு பயணத்தையும் கூட ஒரு பயானாக நான் பேசியிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. துல்காதா 24 புறப்பட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது வழியில் ஆங்காங்கே மக்கள் சேருவாங்க. ஒரு பெருங்கூட்டமாக மக்காவுக்கு முன்னால அர்ஜ் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல அந்த காலத்தில் அப்படியே தங்கி தங்கி தான் வருவாங்க. இந்த அர்ஜுங்கிற இடத்துல தங்கி இருக்கிற போது பெருமானாரோடு ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களும் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அடிமையை தேடுறாங்க, எங்க போயிட்டான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அபூபக்கருடைய அடிமை இடத்துல தான் ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்துல தான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாமான்கள், அபூபக்கருடைய சாமான்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு அரபியில ஜாமில பொதி ஒட்டகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த சுமைகள்லாம் அதுல தான் இருக்குது. அந்த அடிமையை தானம் அபூபக்கருக்கு ஏதோ தேவை இருக்குது, அந்த ஒட்டகத்துல இருக்குது. அபூபக்கர் தானும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் திடீர்னு வர்றாரு, பார்த்தா தனியா வர்றாரு. என்னப்பா ஒட்டகத்தை காணும், இங்க ஒட்டகத்தை எங்கன்னு கேட்கிறாரு. அவரு சொல்றாரு, அது நேத்தே தொலைஞ்சு போச்சு, நேத்தே தொலைஞ்சிருச்சு. அதற்கு அபூபக்கருக்கா கோபம், இருப்பது ஒரு ஒட்டகம், அதையும் தொலைச்சிட்டேன்னு சொல்லி அவர் அடிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை சிரித்த முகத்தோடு பார்த்து கொண்டு சொல்றாங்க, ஒன்பது இலா ஹாதல் முஹரிம், பாருங்க எஹ்ராமில் இருக்கிற இந்த மனிதரை பாருங்கிறான். எஹ்ராமில் இருக்கிற இந்த மனிதரை பாருங்க, எஹ்ராமில் இருந்துகிட்டு அடிமை அடிக்கிறார். எஹ்ராமில் இருந்து கொண்டு ஜாமான தொலைச்சதுக்காக அடிக்கிறாரு என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஹஜ்ரத் அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, எப்பா அவரை அடிக்காத அவரை விட்டு, இந்த விஷயம் ஹஜ்ஜில் எல்லாருக்கும் நடக்கும், ஜாமான் காணா போகும், எல்லாமே நடக்கும், இது ஓங்கையிலும் இல்லை ஏங்கையிலும் இல்லைன்ட்டான். ஹஜ்ஜில் சரியா எல்லாம் நடக்கிறது என்பது உன்னுடைய கையிலும் இல்லை என் கையிலும் இல்லை, அவர் அடிக்காத விடுனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமை காணா போன ஒட்டகத்திற்காக அடிமையை பேசுவதை கூட தடுத்து விட்டு சொன்ன அந்த வார்த்தை தான் கவனிக்கத்தக்கது. இது ஒன்னிடமும் கிடையாது என்னிடமும் கிடையாதுன்னு சொன்னான். பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த காணா போன ஒட்டகம் வந்து சேர்ந்துருச்சு. இதில் ரெண்டு செய்தியை உலமாக்கள் சொல்லுவாங்க, ஹஜ்ஜில் சில பொருள்கள் தவறும், சில பொருள்கள் போகும், எல்லாமே நடக்கும், பொருந்திக்கொள்ளணும். ரெண்டாவது, ஹஜ்ஜில் வேடிக்கை என்ன, எல்லாமே திரும்ப கிடைக்கவும் செய்யும், எல்லாமே திரும்ப கிடைக்கவும் செய்யும். அனுபவசாலிகளுக்கு அது புரியும். ஹஜ்ஜில் வந்து திடீரென்று பிரிஞ்சிருவோம், யாராவது எங்கேயும் போயிடுவாங்க, அப்படி நடக்கும். ஒன்னா போயிட்டே இருப்போம், எப்படி பிரிஞ்சோம்னு தெரியாது. அதுக்கப்புறம் எங்கேயோ எப்படியோ வந்து எல்லாம் சேர்த்து விட்டுருவான். கணவன் மனைவி பிரிந்த கதைகள் எல்லாம் இருக்குது. கணவன் மனைவி இப்பெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கொப்பாக கொண்டு போயிடுறாங்க, முன்னெல்லாம் அந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய நடக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு ஒரு நாள் முழுக்க இவர் அழுதுகிட்டே தேடுவாரு, அந்தமா அழுதுகிட்டே தேடும், எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் ஆதமி ஹவாவை சேர்த்த மாதிரி எல்லாம் சேர்த்துருவான். இதெல்லாம் ஹஜ்ஜில் நடக்கக்கூடிய இயல்பான நிகழ்வுகள். இதெல்லாம் இதெல்லாம் இங்கிருந்தே மனசை தயார்படுத்தணும். எது நடந்தாலும் என்னுடைய ரப்புடைய பூமி அது, அங்கே என்ன வரப்போகுது, ஏதாவது ஆபத்து வரப்போகுதா, அங்கே இல்லை. அல்லாஹ்வே சலாமன் தஹலஹுக்கான ஆமீனா, இங்கு வந்து விட்டவர் எந்த பயத்துக்கும் ஆளாக மாட்டார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல அத்தனை உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கிற நகரம் அது. அங்க என்ன பயம் இருக்க போகுது, எதை பத்தி, எது தொலைந்தாலும் எது நடந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. மக்கால போய் உள்ளத்துல அம்னு நிம்மதி தான் இருக்கணும். ஏன்னா சில சகோதரர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க, மக்கா மதியனால ரொம்ப வசூசா வருது, நல்லா பாதுகாக்கணும், வரக்கூடாது. மக்கா மதியனால உள்ளத்துல அம்னு இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், உள்ளத்துல சுக்கூன் இருக்கணும். அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித மனித மதீனா நகரத்துல இருக்கிற போது உள்ள இன்னும் அமைதியாக இருக்கணும். ஏன்னா அடங்கி இருக்கிற அங்க இருக்கிற நம்முடைய நபி சாந்த நபி இல்லையா. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்துல எடுத்துக்கொண்டு தயவு செய்து ஹஜ்ஜுக்கு புறப்படுங்க, இஷ்கோடு புறப்படுங்க, ஆசையோடு ஆர்வத்தோடு புறப்படுங்க. பயண விஷயங்கள் எல்லாம் அல்லாட்ட முழுசாக ஒப்படைச்சிட்டு புறப்படுங்க. என்ன நடந்தாலும் எல்லாம் லேசாக்குவான் அப்படிங்கிற நிலையில புறப்படுங்க. நீங்க யாராம் தரிக்கிற அந்த நிலை, நீங்க எங்க உங்களுக்கு விமான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நகரத்தில் நீங்க யாராம் தரிக்கிற அந்த நிலை, அதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் பல சஹாபா தாபின்கள் இருந்தாங்க, யாராம் தரிச்சிட்டாங்கன்னு சொன்னா அது உம்ராவோ ஹஜ்ஜோ அதை முடிகிற வரைக்கும் துனியா பேசி பேச மாட்டான். இப்ப நீங்க எல்லாம் உம்ரா தமக்கோ ஹஜ் செய்யறோம், எல்லாருமே செய்யக்கூடிய ஹஜ் என்ன தமக்கோ, உம்ராவுக்காக யாராம் தரிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க இங்கிருந்து ஜித்தா போய் பிறகு மக்கா போய் எல்லாம் முடிந்து ஹஜ் செய்யறதுக்கு உம்ரா முடிக்கிறதுக்கு பல மணி நேரங்கள் இருக்குது. இந்த ஒரு 10 மணி நேரம் நீங்க இஹ்ராம் இருக்கிறீங்கன்னு சொன்னா துன்யாவுடைய பேச்சு அறவே பேசாதீங்க. லப்பைக்குங்கிற முழக்கத்தை தவிர நீங்க ரெண்டு தவறு செய்யறாங்க. ஒன்னு, லப்பைக்கு சொல்றதே கம்மி. லப்பைக்கு தான் ஹஜ்ஜினுடைய அமல்களில் சிறந்தது எதுன்னு கேட்கப்பட்ட போது அல் ஹஜ்ஜு வ ஸஜ்ஜுன்னு சொன்னாங்க. கல்வியா சொல்வதும் குர்பானி கொடுப்பதும் தான் ஹஜ்ஜுடைய அமல்ல சிறந்தது. பல பேர் கல்வியா சொல்றதே இல்லை, அப்படியே சொன்னாலும் வாயில முணுமுணுக்கிறது. பெருமானார் கட்டளை ஆண்கள் கல்வியாவை உரத்த குரலில் சொல்லுங்கள், ஆண்கள் சத்தமா சொல்லணும், பெண்கள் மெதுவா சொல்லணும். பல பேர் கல்வியாவை உரத்த குரல்ல சொல்றதே கிடையாது, அப்படியே லேசா முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க கல்வியா மட்டும்தான். கல்வியாவை தவிர அவசியமான விஷயங்களை தவிர வேறு எதையுமே நான் பேச மாட்டேன்,
எஹ்ராம் கட்டினதிலிருந்து உம்ராவை முடிக்கிற வரைக்கும் எதையும் பேச மாட்டேங்கிற உறுதி தான் இவங்க. அந்த உறுதியோடு நம்முடைய முன்னோர்கள் எஹ்ராம் கட்டுகிற போது அவங்களுடைய நிறம் மாறும், அவருடைய முகம் மாறும், அவங்களுடைய நிலைகள் அப்படியே பயத்தில் நடுங்குவாங்க. ஏன்னா நான் லப்பைக்குன்னு சொல்லும் போது அல்லாஹ் வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன செய்யறது, அல்லாஹ் மறுத்துட்டா நிராகரிச்சுட்டா என்ன செய்யறது, இந்த பயத்தில் அவங்க எஹ்ராம் கட்டுவாங்க. நாம சிரிச்சுக்கிட்டு நாம சிரித்து கொண்டு அந்த இடத்துலையும் விளையாட்டா பேசிக்கிட்டு தான் நம்ம பலரும் கூட எஹ்ராம் கட்டுறோம். அந்த புனிதத்தை நாம மறந்துறோம். ஹாஜிகள் இந்த விஷயத்தை எல்லாம் கவனத்தில் வைக்கணும். நீங்க எந்த புனித நகரத்துல கால் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த நகரத்துல நன்மைகளுக்கு பல மடங்கு நன்மைன்னு சொன்னா பாவமும் அங்கு பல மடங்காக தான் எழுதப்படுது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காலத்துல மக்கால தங்கியிருந்தான். அப்படி தங்கி இருக்கிற போது ஹரம் எல்லைக்குள்ள ஒரு பள்ளியாசல கட்டிக்கிட்டான். ஹரம் இல்லைன்னா நான் சொல்லியிருக்கிறோம், ஊரா ஹரம் இல்லைங்கிறது மக்காவை சுத்தி இருக்கு. ஒரு பள்ளியாசல ஹரம் எல்லையில கட்டிக்கிட்டான். வீட்டை எங்க கட்டிக்கிட்டாங்கன்னா அறம் எல்லைக்கு வெளியில கொஞ்சம் தள்ளி கட்டிக்கிட்டாங்க. அறம் எல்லைக்கு வெளியில் உள்ள பகுதியை அரபியில ஹில்னு சொல்லுவாங்க, தள்ளி கட்டிக்கிட்டாரு. இப்ப அவங்களுடைய மாணவர்கள் கேட்டாங்க, ஒண்ணு வீட்டையும் சேர்த்து அறமுக்குள்ளேயே கட்டிருக்கலாம்ல, பள்ளியாசல் பக்கத்துல பள்ளி அங்க கட்டிருக்கீங்க, பக்கத்திலே பள்ளியாசல கட்டிருக்கலாம்ல, அல்லது பள்ளிவாசலையும் அறமுக்கு வெளியில கட்டிருக்கலாம்லன்னு சொல்லி இவனு அமர்றதான்னு சொன்னாங்க. ஏன் வீடும் பள்ளியும் தூரம் தூரம் மாட்டேன் சொன்னாங்க, ஹரமுக்குள்ள நான் பள்ளிவாசல ஏன் கட்டினேன்னு சொன்னா அங்கு நன்மைகள் பல மடங்கு எழுதப்படுது, நன்மைகள் பல மடங்கு எழுதப்படுது. அதனால ஹரமுக்குள்ள நான் பள்ளியை கட்டிக்கிட்டேன், வீட்டையும் பள்ளிக்கு வெளியில கட்டினேன்னு சொன்னா தொழுது நான் வீட்டில் இருப்போம், வீட்டில் சண்டை வரும், குடும்பத்தாரோடு தேவையில்லாத பேச்சுகள் வரும். அங்கே ஹரமுடைய எல்லையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு தவறு நடந்தாலும் 100,000 பாவம் செஞ்ச மாதிரி ஆகிவிடும். அதனால ஹரமுக்கு வெளியில வீடு இருந்தா சலாமத்து, வீட்டில் உள்ள யாராவது தவறு செய்யலாம், யாராவது பாவம் செய்யலாம், அதனால நான் வெளியில வச்சிருக்கிறேன்னு சொல்லி. இன்றைய சூழ்நிலையில ஹரம்ல பாவங்கள் அதிகமா நடக்கக்கூடிய சூழ்நிலை, எல்லாம் நம்ம தங்கக்கூடிய இடங்களிலும் கூட டிவி வச்சிருக்கிறான். நம்மவர்கள் அங்க போய் கூட டிவி பாக்கிறது, செய்தி பாக்கிறது, இங்க உள்ள பலாய் அரசியல் அங்க போய் பேசுறது, இதெல்லாமே இப்ப சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. அந்த அரசாங்கம் இதையெல்லாம் தடுத்திருக்கணும். அந்த இடங்கள்ல ஹரமுடைய எல்லையில எந்த சேனலும் வராதபடி தடை செஞ்சிருக்கணும். அந்த அரசாங்கம் தான் அல்லாட்ட பொறுப்பு. ஆனா அதை அவங்க தான் செய்யலன்னு சொன்னா அதுக்காக அவங்களே பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி நாம அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்காம அங்கிருக்கிற நாட்கள்ல அந்த நகரத்தின் புனிதத்தை பேணி நடந்தா ஹஜ்ஜ மபுர். ஹஜ்ஜ மபுர்னா என்ன, பாவம் கலவாத ஹஜ்ஜி. எல்லா விதமான கடமைகள், வாஜிபுகள், சுன்னத்துகள் இவை அனைத்தையும் பேணப்பட்ட ஹஜ்ஜி எதுவோ அது ஹஜ்ஜ மபுரு. முடித்து விட்டு திரும்பி வந்தபோது வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். வாழ்க்கையில மாற்றம் இருந்தா அது என்ன, ஹஜ்ஜ மபுரு. ஒரு நான் முன்னால ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன். 2005 முதன் முதலாக நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம். ஹஜ்ஜெல்லாம் முடிந்து மினாவில் கடைசினா அப்போ பேட்டை மறைந்த மரகம் சலாஹுதீன் ஹஜரத் ரியாதி அவங்க கொஞ்சம் தமாஷா பேசுவாங்க. புறப்படுற அன்னைக்கு ஹாஜிகள் எல்லாம் ஹஜரத் எங்களுக்கு ஏதாவது நசீ செய்யுங்க அப்படின்னு சொன்னான். இப்போ அதற்கு கேலியா நிறைய விஷயங்கள் பேசுனான். கேலியா சொன்னாலும் எல்லாம் படிப்பினிக்குரிய விஷயம். இப்போ சொன்னாங்க, ஹாஜிகள் வந்து ஹஜ்ஜுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இருந்தாதான் ஹஜ்ஜ மபரூர்னு உலமாக்கள் சொல்றாங்க அடையாளம். முதல்ல கோவப்படுவாரு, இப்போ கோவப்படுறது இல்லை. முதல்ல ஜமாத்தோடு தொழமாட்டாரு, இப்போ ஜமாத்தோடு தொழுகிறார். முதல்ல தாடி இல்லை, இப்போ தாடி வந்துருச்சு. இந்த மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுனுடைய அடையாளம். வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். ஆனால் சொன்னாங்க, பல ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு பிறகு குணம் கெட்டு போயிடுறாங்க. ஹஜ்ஜுக்கு பிறகு பார்த்தா முன்ன விட மோசமாயிடுற சொல்லிட்டு ஹஜரத் ஒரு தமாஷா ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு ஒரு பாலம், அதுக்கு கீழே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது. ஒரு ஆள் குளிச்சுட்டு இருக்கிறானா, ஒரு ஆள் குளிச்சுட்டு இருக்கிறார். அப்போ அந்த பாலத்துக்கு மேலே வந்து ஒரு பார்வை தெரியாத ஒரு ஆள் நடந்து போகிறாராம். பார்வை தெரியாது, பாலத்துக்கு மேலே போகிறவர். இந்த கீழே குளிச்சுட்டு இருக்கிறவர் அந்த பாலத்தை அப்படியே உழுக்குனார். மேலே போகிறோம்னு சொன்னான்னா, ஹாஜியாரே உழுக்காதீங்கன்னு, ஹாஜியாரே உழுக்காதீங்கன்னு சொல்லி அந்த கண் தெரியாத ஒரு சொல்றார், ஹாஜியாரே உழுக்காதீங்க. இவனுக்கே ஆச்சரியமா, நான் ஹாஜியாரை உனக்கு பிடிப்பா தெரியும். அவன் சொன்னா, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் ஹாஜியாருக்கு தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி குறும்புத்தனம்லாம் ஹாஜியாருக்கு தான் பண்றது. இப்போ அதற்கு வந்து இதை படிப்பினைக்கு சொன்னாலுமே கூட சிந்திக்க வேண்டியது. உண்மையிலுமே அப்படிதான், நம்மளே கேட்கணுமா இல்லையா, உள்ள ஒரு ஹாஜியாரான்னு கேட்கிறோமா இல்லையா, ஒரு ஹாஜியாரா என்று கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு பல ஹாஜியார்கள் நிலைமை இருக்குது. அவங்க சிரிப்பதற்கு சொன்னாலும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. எனவே ஹஜ்ஜுக்கு பிறகு வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு
ஹஜ்ஜுக்கு செல்லுகிற ஹாஜிகள் செல்லுங்கள். உங்கள் எல்லோருடைய ஹஜ்ஜுடைய சஃபரையும் அல்லாஹ் லேசாக்குவானாக, மப்ரூரான ஹஜ்ஜையா தருவானாக. இங்கே இருக்கிற நம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா ஜியாரத்துடைய பாக்கியத்தையும் தந்தருவானாக, மஸ்ஜித் அல் அக்ஸாவில் தொழக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. வாஃபுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே, மேலப்பாளையம் தெற்கு முஹைதீன் பள்ளிவாசல் தெரு மௌலானா புகாரி தங்கள் மதரசாவுடைய கட்டுமான பணி நடந்து வருகிறது. ஹிஃபுத் மதரசாவுடைய கட்டட பணி. நமக்கு அறிமுகமான நண்பர் அந்த சகோதரர் உங்களை நாடி மூலை வந்திருக்கிறார்கள். 20 லட்சம் ரூபாய் செலவு அதனுடைய கட்டட பணிக்கு தேவைப்படுகிறது. தாராளமாக பொருளுதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.